Hi friends, welcome to Entroom Samayal. Now, what are we going to do? Kalan gravy. We are going to put it in the wheat. Kalan is a packet. வெங்காயம் நறுக்கின வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கரம் மசாலா அரை டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு லெமன் சார் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி இந்த பொருட்களெல்லாம் வச்சு எப்படி காளான் கிரேவி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம காளானை வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி வாஷ் பண்ணலாம்ன்றத சொல்றவங்க வெதுவெதுப்பான கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அதுல லெமன் சார் பிழிஞ்சு வச்ச லெமன் சாரை ஊத்திக்கோங்க ஊத்துனீங்கன்னா இதில இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் மேல இருக்க கருப்பெல்லாம் ஈஸியா க்ளீன் ஆயிடும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு 4 டு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் இருந்ததுன்னா அந்த லேயர் மேல இருக்க அந்த கருப்பு லேயர் வந்து அப்படியே எழுந்து வந்துரும் உங்களுக்கு வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் காளானை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ pan சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க என்னோட பச்சை மிளகாய் ரெண்டு பெருசு உங்களுக்கு சின்னதா இருந்தாலும் நீங்க ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கணும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க 3 டேபிள்ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி போட்டா அது ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ நறுக்கி வச்ச காளான் எடுத்து போட்டுக்கோங்க காளான் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கும் போதே உங்களுக்கு காளான்ல இருந்து தண்ணி வரும் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு உப்பு பத்தல உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்பப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க நீங்க இப்போ 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் குக்க ஆகணும்னு அவசியம் இல்ல இது 5 டு 10 மினிட்ஸ்ல நமக்கு குக்க ஆயிடும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டுறலாம் இப்போ பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிருக்கு 5 மினிட்ஸ்ல நல்லா ஆயில் எல்லாம் பிரிஞ்சி வந்திருக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக்க ஆனா போதும் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த வாசம் இன்னும் நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கிரேவியா வந்துருச்சு எண்ணெய் எல்லாம் தனித்தனியா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இது நீங்க சாப்பாடுக்கோ இல்ல சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஏதாவது சஜஷன் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்ரூம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ரூம் சமையல்